ஈழப்படுகொலைக்கு பிறகு இலங்கையில் வந்து முள்ளிவாய்க்காலில் வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அவங்களுக்கு ஒரு நினைவு சின்னம் எழுப்பியிருந்தாங்க. நேற்று இரவு வந்து சிங்கள அரசு வந்து அதை அப்புறப்படுத்திருக்காங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து மனிதகுலம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு செயல். இதை மிக கடுமையாக தமிழ் பேரரசு கட்சி கண்டிக்கிறது. நடந்து முடிஞ்ச வன்முறைகளுக்கெல்லாம் முள்ளிவாய்க்கால் பச்சை படுகொலை, இனப்படுகொலைக்கு பிறகு தொடர்ந்து சிங்கள அதிகார வர்க்கம் நீங்கள் கலையை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை சிதைக்கிறது மட்டுமில்லை, தமிழீழத்தில் எங்களுடைய அடையாளங்களை, குறிப்பாக இந்து கோயில்களை, கிறித்துவ ஆலயங்களை, சில நேரங்களில் தமிழர்கள் மசூதிகளை கூட அவர்கள் தரமட்டமாக்கிட்டே இருக்காங்க. இதை வந்து 2009 பதைக்க பதைக்க உலகத்தால் தடை செய்யப்பட்ட, மனிதகுலத்தால் மறுக்கப்பட்ட கொத்து குண்டுகளையும் ரசாயன குண்டுகளையும் வீசி வீசி பெரியவர்கள் மட்டுமில்லை, பெண்கள் மட்டுமில்லை, எங்கள் வீட்டு சின்னஞ்சிறு குழந்தைகள், இந்த உலகம்னா என்னன்னே தெரியாத எங்கள் வீட்டு பிள்ளைகள், மழலைகள், அத்தனை பேரையும் ஈவு இரக்கமில்லாத 2009 அந்த கடைசி இறுதி கட்ட போரில் 175,000 பேரை அழித்து சிதைச்சு எங்களுடைய தமிழீழ மண் முழுக்க, குறிப்பாக அந்த நந்திக்கடல், முள்ளிவாய்க்கால் நந்திக்கடல் செங்கடலாக மாறுகிற அந்த ஒரு நிலைக்கு இந்த இன அழிப்பை செஞ்சதுக்கு பிறகும் கடந்த 12 ஆண்டுகளாக இந்த உலகம் இன்னும் வேடிக்கை பார்க்குது. உலகத்தின் நீதிமன்றங்கள், நடுநிலையாளர்கள் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒரு தீர்வு கிடைச்சிருமான்னு நாங்கள் ஏங்கி தவிச்சு உள்ளே போய் எங்களுடைய உணர்வுகளை, எங்களுடைய கோரிக்கைகளை, எங்களுடைய குமுறல்களை ஆவணங்களோடு எடுத்து ஐநா சபையில் பேசினதுக்கு பிறகும் இன்னும் எங்களுக்கு நீதி கிடைக்கல, இன்னும் இந்த உலகம் எங்கள் பக்கம் திரும்பலை, அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கி வந்து கோத்தபாய ராஜபக்ஷவுடைய அந்த உத்தரவின் பேரில் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஸ்ரீ சர்க்குணராஜா அவர்களுடைய தலைமையில் சிங்கள காடையர்கள் கூட்டம் விளக்க அணைச்சிட்டு யாழ் பல்கலைக்கழகத்தில் இருட்டில் திருட்டு கூட்டம், ஒரு அறமிக்க வீரமிக்க ஒரு இனத்தின் பேர் அவலத்தின் நினைவு சின்னமான அந்த முள்ளிவாய்க்கால் இன அழிப்பின் நினைவு சின்னத்தை, அதுவும் எங்கள் வீட்டு பிள்ளைகள், யாழ் பல்கலைக்கழகத்தில் படித்த எங்கள் தம்பிகள், எங்கள் தங்கைகள், அவர்கள் கட்டி எழுப்பின சின்ன பிள்ளைகள் கட்டி எழுப்பினதை இரக்கமற்ற, மனிதத்தன்மையற்ற, படித்த ஒரு கூட்டம் அதிகாரம் கையில் இருக்குங்கிறதுக்காக அதை அடித்து நொறுக்குனது, ஒக்லைன் வச்சு அள்ளி வீசினதுங்கிறது நீங்கள், இதுவும் ஒரு இன அழிப்பு தான். கோத்தபய ராஜபக்ஷோட அல்லது ராஜபக்ஷோட வெறி இன்னும் அடங்கலை, அந்த வெறியை இந்த உலகம் வேடிக்கை பார்க்கறது தான் மாபெரும் வன்முறை. அது ராஜபக்ஷ, கோத்தபய ராஜபக்ஷோடைய வெறியை விட, வன்முறையை விட கொடூரமானது. இந்த உலகம் எங்கள் இனத்தை அழித்ததுனாலேயே வெட்கி தலை குனிஞ்சிருக்கணும். நான் சொல்லுவேன், நான் ஆன்மீகமாக சொல்லலை, அறிவியலாக சொல்கிறேன், ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. இங்கே எங்களுடைய ஈழ மண்ணில் பதுங்கக்கூட ஒதுங்கக்கூட இடமில்லாத, குழிபறித்து குனிஞ்சு தங்கள் உயிரை காப்பாற்றிக்கிற இடத்துல கூட குண்டு போட்டு கொன்ன அந்த பாவமும் அந்த சாபமும் தான் உங்களுக்கு வீடும் கோட்டையும் மாளிகைகளும் இருந்தும் கூட கொரோனாவில் உயிரை காப்பாற்றி கொள்ள மனிதகுலம் ஓடி ஒளிஞ்சது. அது ஈழத் தமிழர்களுடைய சாபம். ஒரு கணவனை அழித்ததற்காக கண்ணகி மதுரை மாநகரையே அழித்ததை இந்த உலகம் நம்பிச்சு இலக்கியம் இன்னும் கொண்டாடுது. எத்தனை எத்தனை கண்ணகிகளை, எத்தனை எத்தனை எங்களுடைய தமிழ் உறவுகளுடைய கதறல்களை இந்த உலகம் வேடிக்கை பார்த்தது. இன்னும் இந்த மனித குலத்தினுடைய வெறி அடங்கலை அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் யாழ் பல்கலைக்கழகத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு சின்னத்தை அழித்தது.
எங்களுக்கு ஒன்றே ஒன்று தான், நீங்கள் செய்யுங்க. சிங்கள அதிகார வர்க்கம் அறத்த வெறி பிடிச்ச ராஜபக்ஷே, கோத்தபய ராஜபக்ஷே, நீங்கள் செய்யுங்க, நீங்கள் தொடருங்க, நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த இனத்திற்கு இன்னும் சூடும் சோரணையும் வரலை. நீங்கள் செய்யுங்க, வரும், அது கூடும், அது உச்சமாக எழுந்து நிற்கும், அது எரிமலையாக வெடிக்கும். எங்கள் கவிஞன் காசி ஆனந்தன் ஒரு கவிதை பாடியிருப்பார். என்னை என் மண்ணில் புதைப்பாய், எதிரியே என் மண்ணை எங்கே கொண்டு போய் புதைப்பாய். இன்னைக்கு எங்கள் மண்ணையும் நீ புதைச்சிட்ட. மாவீரர் துழிலும் இல்லங்கள்லாம் இன்னைக்கு வெட்டி சாய்க்கப்பட்டு அதனுடைய அடையாளம் தெரியாத உருமாறிடுச்சு. போர்க்களங்களில் நின்று வீர சமர் புரிந்த எங்கள் நிலத்திலெல்லாம் சிங்கள அதிகார வர்க்கம், சிங்கள காடையர்கள் கால்பந்தாட்ட மைதானமாக மாத்திருக்கீங்க, செய்யுங்க. மீண்டும் அந்த மண்ணில் இருக்கிற புல்லு கூட புலியாக மாறுகிற காலம் வரும். இது அறம், பார்ப்போம் சார். இப்போ வந்து சமீபத்தில் வந்து மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து இலங்கைக்கு போயிருக்கார். கச்சத்தீவு மீட்பது பற்றியும் பிரதமர் மோடி அதற்கான நடவடிக்கையும் எடுத்துகிட்டு வரதா ஒரு செய்தி வந்து வந்துட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கணும், கச்சத்தீவு மீட்கப்படும் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? இது கசிகிற தகவல். கசிகிற தகவலுக்கு மிக சரியான பதிலை சொல்கிறது சரியாக இருக்காது. ஆனாலும் கூட கச்சத்தீவு எங்கள் சொத்து, தமிழ் இனத்தின் சொத்து. இந்திரா காந்தி அவர்கள் தாரை வார்த்ததை ஒருபோதும் தமிழினம் ஏற்கலை. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கைக்கு பயணம் போய் சென்று வந்த 24 மணி நேரத்தில் தான் எங்களுடைய யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் கட்டப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவு அந்த சின்னம் இடிக்கப்பட்டது. இதில் இந்தியாவினுடைய பங்கு இல்லைன்னு சொல்லி ஒருபோதும் ஒதுங்கிட முடியாது. ஏன் இந்தியா இன்னும் கண்டிக்கலை? பாகிஸ்தானில் ஒரு இந்து கோயிலை உடைச்சா இஸ்லாமியர்கள், அங்கே இருக்கிற மதவெறியர்கள் உடைச்சா உடனே ருத்ர தாண்டவம் ஆடுகிற இந்திய அதிகார வர்க்கம், இந்துத்துவ சக்திகள், 2000 கோயில்களுக்கு மேலே சிவன் கோயில், முருகன் கோயில், பிள்ளையார் கோயில்கள், அம்மன் கோயில், இப்படி 2000 மேற்பட்ட கோயில்களை அடித்து உடைச்சி சிதைச்சி மண்ணோட மண்ணாக்குனதுக்கு பிறகும் புத்தப்புக்குகளுக்கு மத்தியில் தானே இந்திய ஒன்றியத்தின் பிரதமர் மோடி அவர்கள் குனிஞ்சு கும்பிடுறாரு. அப்போ உங்களுடைய எண்ணம் என்ன? தமிழர்கள் கும்பிடுகிற கோயில் தமிழர் கோயில், தமிழர் கடவுள்கள் இடிக்கப்பட்டால் உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை, எங்கள் எதிரிகளை நீங்கள் கொண்டாடுவீங்க, கை குலுக்குவீங்க. ஆனால் பாகிஸ்தானில் இடித்தா, ஒரு கோயிலில் ஓரமாக ஒரு இடத்த இடித்தா கூட உங்களுக்கு சீற்றம் அப்படியே பொங்கி வரும். இதெல்லாம் தமிழினம் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. இப்பொழுது நடத்தப்பட்ட இந்த அநீதிக்கு, யாழ் பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட இந்த கொடூரமான செயலுக்கு இந்திய அரசு உடனடியாக கண்டனம் தெரிவிக்கணும். ஜெய்சங்கர் அவர்களும் இந்திய ஒன்றியத்தின் பிரதமர் மோடி அவர்களும் உடனடியாக கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் 12 கோடி தமிழர்களுக்கும் ஒரு ஆதரவாக ஒருவேளை நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னு நாங்கள் நம்பக்கூடும். 1.5 கோடி கூட இல்லாத சிங்களவன் உனக்கு ஒரு உயர்வான நட்புக்குரியவன், நேசத்திற்குரியவன்னா அப்போ 12 கோடி தமிழர்கள் எதிரிகளாக இல்லையாங்கிறத உங்கள் கண்டனத்தின் மூலமாக தமிழினம் அறியுங்கிறதான். தவிரவும் கச்சத்தீவு இன்னைக்கு இல்லைனாலும் என்றாவது ஒரு நாள் அது தமிழ் இனத்தோட, தமிழர் நிலத்தோட சேரக்கூடிய இடம். இன்றைக்கி அந்த கச்சத்தீவுக்குள்ளே சீன இராணுவம் வந்துட்டு போகிறான், இந்திய இராணுவத்துக்கு இது தெரியாமல் இல்லை. விடுதலை புலிகள் இருந்த வரைக்கும் அந்த இடத்துல ஈ காக்கா கூட வரல. அந்த கச்சத்தீவுக்குள்ளே எந்த ரோடும் சாலைகளும் அல்லது கட்டடங்களும் கட்டக்கூடாது. இன்றைக்கி கட்டடம் கட்டி சாலை அமைத்து சிங்கள இராணுவம் அதில் பயணம் போகுது, சீன இராணுவமும் அதில் உட்காந்துக்கிட்டு போகுது.
இந்தியாவை வந்து வேவு பார்த்துட்டு போயிட்டே இருக்கான் எல்லா வகையிலும், நீர்மூழ்கி கப்பல் உட்பட. தமிழ் மீனவர்கள் அதில் வலை உலர்த்தலாம்னு சொல்லியும் அந்த இடத்துல ஓய்வெடுக்கலாம்னு சொல்லியும் இதுவரைக்கும் அந்த ஓரம் கூட நெருங்க முடியல. சொல்கிறான் சிங்கள அதிகார வர்க்கம் சுட்டு ஒருவேளை தப்பிச்சு வந்தால் இந்திய கப்பல் படை குண்டு கூட அவன் மேலே பாயறதாகத்தான் சில தகவல்கள்லாம் நமக்கு சொல்லப்படுது. அப்போ இது வந்து இது வந்து தடுக்கப்படணும், இது தடுக்கப்படணும், அதுதான் மிக மிக முக்கியமானது. அதுக்கு தமிழக அரசு என்ன செய்ய போகுது அது இன்னும் முக்கியமானது. நீங்கள் தமிழீழம்தான் தீர்வுன்னு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றினதுக்கு பிறகு அவர் வழி நின்று எங்களுடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியை தொடர்கிறோம்னு சொல்லுகிற தமிழக அரசு, ரெண்டு முதலமைச்சர்கள் எடப்பாடி அவர்களும் பன்னீர்செல்வம் அவர்களும் உடனடியாக இதுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கணும். இவங்கெல்லாம் செய்வாங்களா, கண்டனம் தெரிவிப்பார்களா தெரியாது. ஆனால் 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட எங்கள் தமிழினம், தமிழினத்தின் இளைய தலைமுறை, நீங்கள் செய்கிற அத்தனையையும் நாங்கள் கணக்கெடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். உலகம் முழுக்க சிதறி கிடக்கிற தமிழினம், தமிழினத்தின் இளைய தலைமுறை ஒரு நாள் ஒரு திட்டம் தீட்டும். அந்த திட்டம் தீட்டி செயல்படுத்தி எங்களுக்கான உரிமையை நாங்கள் நிரந்தரமாக வென்றெடுப்பதற்குள் இந்த உலகம் ஒரு திட்டம் தீட்டி நேர்மையற்ற சிங்கள அதிகார வர்க்கத்துக்கு பாடம் புகட்டி இழந்த எங்களுடைய உயிர், எங்களுடைய மானம், எங்களுடைய இடம், எங்களுடைய பொருள் அத்தனைக்கும் ஒரு தீர்வு திட்டத்தை தந்தால் இந்த உலகத்துக்கு மரியாதை. இல்லாட்டி போனால் விழுந்த தமிழினம் மீண்டும் எழும், அது கச்சத்தீவும் மீக்கும், தமிழீழத்தையும் அது விடுதலை பெற்ற தமிழீழமாக மாற்றும். நன்றி, வணக்கம்.